ஓம் நமோ வெங்கடேஷாய. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் ப்ரஹ்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் வம்ச சாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் ஜகத்குரு. நம்மளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தில் எத்திர கீதா விசாரஷ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிச்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமிதேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிச்சிதம் பிருத்வி நிவசாமி தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவஹி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நம க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்ப ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினா சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிபர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய
சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினா பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீமத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்கசக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீ. ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போத த்ருவாணி திர்மதிர் மம. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா ப்ரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதமஷ்நாமி ப்ரயதாத்மனஹ. இப்பொழுது திரு உபே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்த்யா ப்ரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஷ்நாமி ப்ரயதாத்மனஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகவத்கீதையில் அற்புதமான ஸ்லோகம் அப்படின்னு எல்லாத்தையும் தான் சொல்லணும். அப்படி இல்லாதது ஒன்று கூட உண்டா? ஆனால் ஹைலி ப்ராக்டிக்கல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள், மனைவி, மக்கள், கணவன் இவெல்லாம் இருக்கா. குழந்தை அம்மா கிட்ட எனக்கு ஒரு டிஃபன் பண்ணி கொடுன்னு கேட்குறது. ஆனால் அன்றைய தினத்தில் அந்த தாயாரால் குழந்தை கேட்ட டிஃபனை ரெடி பண்ண முடியல. அந்த குழந்தை கேட்ட டிஃபன் பண்ணி கொடுக்குற சாமான் இல்லையோ, இல்லை வேறு ஏதோ டியூ டு சம் வேரியஸ் சர்க்கம்ஸன்ஸ் ரீசன்ஸ் வச்சுக்கோங்களேன். பட் ஏதோ டிஃபன் பண்ணி கொடுக்குறா, குழந்தை கேட்ட டிஃபனை தாயாரால் பண்ணி கொடுக்க முடியல. குழந்தைக்கு கோபம் வருது, தாயிருப்பில் நான் கேட்டதை நீ பண்ணி தர்ற, அதனால் நீ கொடுத்துட்டு எனக்கு வாண்டாம் ரிஜெக்ட் பண்ணுறது. நான் கேட்டதை நீ கொடுக்கலல்ல, அப்போ எனக்கு வாண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறது. அது போன்ற மனைவி கணவனிடத்தில் தனக்கு தேவையான ஏதோ புடவையோ நெக்லஸோ தோடோ வளையலோ மாட்டலோ ஜிமிக்கியோ ஏதோ ஒன்று கேட்குறான் வச்சுக்கோங்க, இல்லை காரோ இது கேட்குறான். கணவன் சொல்கிறார், என்னால் இப்போ சத்திக்கு அவ்வளோ தூரம் செலவழிக்க முடியாது, ஒன்று பண்ணலாம், இந்த வருஷம் இந்த மாதம் பட்ஜெட்டில் நம்ம முதல்ல உனக்கு தேவையான மோதிரம் வாங்கித்தரேன், அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நீ கேட்ட வளையல் வாங்கித்தரேன்னு சொல்கிறார். கஷ்டப்பட்டு ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுக்குறார். பட் வளையல் வாங்கி கொள்ள முடியவில்லையே என்பதான ஒரு வருத்தத்தினால் வாங்கி கொண்டதன் அந்த மோதிரத்தை ரசிக்காமல் அந்த மனைவி அதை புறக்கணிக்கிறாள். இப்படி உலகத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நாம் அந்த எதிர்பார்க்கும் பொழுது நம்மீது அன்பு கொண்டவர்கள்தான் நம்முடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதற்கு தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் முயல்கிறார்கள். இருப்பினும்
நாம் அதை ஒப்புக்கொள்வது இல்லை. தான் கேட்ட பதார்த்தத்தை தன் தாய் செய்து கொடுக்கவில்லை என்னும் கோபம் குழந்தைக்கு வருகிறது. தான் கேட்ட ஆபரணத்தை தன் கணவன் வாங்கித்தரவில்லை என்னும் கோபம் மனைவிக்கு ஏற்படுகிறது. இதே மாதிரி கணவனுக்கு அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் எதையும் கேட்கவும் மாட்டான், நீயா எதை கொடுத்தாலும் அதை மறுக்கவும் மாட்டான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உலகத்தில் கிடைச்சா எப்படி இருக்கும்? நெவர் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. இஃப் தே ஆஃபர், அவர்கள் அதை அளித்தார்களே ஆனால் அதை மறுப்பு சொல்லாமல் வாங்கிண்டு வாங்கிண்டது மட்டும் இல்லை, அவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய ஒரு கேரக்டர். தீபாவளிக்கு 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி தரணும்னு மனைவி கேட்டு, கணவன் ஏதோ ஒரு காரணத்தினால 3,000 ரூபாய்க்கு புடவை வாங்கினது கொடுத்தா, அந்த 3,000 ரூபாய் புடவை ரொம்ப நன்னாக இருந்தால் கூட தான் கேட்ட 10,000 ரூபாய்க்கு புடவை கிடைக்கலையேன்னு தன ஏக்கம் மனைவிக்கு இருக்கு இல்லையா? அதுபோல கேட்குறா, என்ன கேட்குறா அப்படின்னு கேட்டால், என்னமோ கேட்குறோம் நம்ம, கிடைக்கலேன்னு வருத்தப்படுறோம். தான் கேட்குறதும் இல்லை, தனக்கு மற்றவர்கள் அளிப்பதை உவந்து ஏற்றுக்கொள்வது, அதை கொடுக்கும்பொழுது சந்தோஷமாக வாங்கிண்டு ஆனந்தமாக அதை அனுபவிக்கிறது என்பது உலகத்தில் ஒரே ஒரு கேரக்டரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு பர்சன் இருக்காரா சுவாமி? அந்த மாதிரி கூட ஒரு ஆள் உண்டா? எஸ், அப்படி ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப 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 டியர் மோஸ்ட் டு அஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் என்ன பண்ணுறோம், மற்றவர்களை சாட்டிஸ்ஃபை செய்வதைப் போல அவரை சாட்டிஸ்ஃபை செய்வதற்கு நாம் யோசிப்பதே இல்லை. ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சினிமா தியேட்டரில் போய் வாசலில் நின்று டான்ஸ் ஆடுறதுல நமக்கு வரக்கூடிய ஆர்வம், இவரை பார்த்தா ஆனந்தப்படணும், இவரை சேவித்தால் ஆனந்தப்படணும், இவரை சேவித்து அனுபவிக்கணுன்றதால ஒரு ஆனந்தமோ அனுபவமோ வரமாட்டேன்றது. அவர் யார் உங்களுக்கே தெரியாதா? நான்லாம் இது ஒரு பெரிய சஸ்பென்ஸால் அவனும் பெரிய மெயின்டைன் பண்ணல, உங்களுக்கு இது சஸ்பென்ஸ் இல்லைன்னு தெரியும். யார்? நம்ம கிருஷ்ணன் தான். அதாவது கிருஷ்ணன்கிட்ட நீங்கள் தம்மா தூண்டு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், தக்க தூண்டு ஒன்றுமே இல்லாமல் துளியூண்டு கொண்டு வந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், கிருஷ் மச் என்பதாக அதை வந்து மச் மோராக கன்சிடர் பண்ணி அனுபவிப்பான். அன்வப்யுபாயனம் தத் பிரேம்னா பூர்யேவமே பவேத். துளியூண்டு எனக்கு கொடுத்தாலும், ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஒருத்தர் சாப்பிட்டுருக்கார், டேஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கார், ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிட்றாரு. இன்னொருத்தர் வராங்க, இவர் என்ன பண்ணுறார், அந்த ஸ்பூன்லேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அவர் வாயில் குத்திட்டு திருப்பி இவர் தன்னுடைய கப்பலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அந்த துளியூண்டு சாப்பிட்டவர் இருக்கார் பாருங்க, அவருக்கு ஐஸ்கிரீமுடைய டேஸ்ட்டு கிடச்சி கொடுத்து, ஆனால் என்டையர் ஐஸ்கிரீம் கிடைக்கல, அதனால் அவருக்கு ஒரு ஏக்கம். இவர் மட்டும் நிறைய ஃபுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கார், அவர் துளியூண்டு தான் எனக்கு கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பெருமாள்றவன், நீ துளியூண்டு கொடுத்தாலும், கிள்ளி கொடுத்தாலும், அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல கிள்ளி கொடுத்தாலும் அவன் அதை ரொம்ப 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 சந்தோஷமாக ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறான். பலருடைய இல்லங்களில் பெருமாளுக்கு வெறும் பாலை மட்டும் நிவேதனம் பண்ணிட்டு பிரசாதத்தை நிவேதனம் பண்ணுறதே கிடையாது, தப்பு அது. நாம் சாப்பிடக்கூடியதான அந்த பதார்த்தத்தை பகவன் நிவேதனம் பண்ணணும். அது சாதமாக இருந்தாலும் சரி, உப்புமாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, கார்த்தால் நாம் எது பகவானுக்கு நாம் எதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறோமோ நமக்கு அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். இது விஷயம். இதில் கண்டிஷன் போட்டால் நம்ம ஒரேடியாக எகிரிடுவோம், நம்ம போயா வேறு வேலை இல்லை அப்படின்வோம். இப்போ பொண்டாட்டி அவள் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா அவளை எப்படியாவது கெஞ்சி கூத்தாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். குழந்தை அது அதிருப்தி ஆச்சுன்னா, இல்லைனா கண்ணா உனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன், நான் நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரேன், அந்த ஊரில் வாங்கி தரேன், இந்த ஊரில் வாங்கி தரேன், ஏதாவது சொல்லி அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் பெருமாளை கண்டுக்கிறதே இல்லை. இதைத்தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நேற்று முன்தினம் ஒரு விழாவிற்கு சென்றிருந்தேன். அந்த விழாவில் கோலாகலமான பல பதார்த்தங்கள், உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன. எல்லோரும் நண்பர்கள் உறவினர்கள் கூடியிருந்து வெகு ஆனந்தமாக அந்த விழாவை ரசித்தார்கள். எல்லோருக்கும் சுவையான அந்த உணவு பிடித்திருந்தது. கோலாகலமாக எஜமானனை எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால்
அந்த எஜமானனுக்கு இத்தகையதொரு வைபவத்தை அளித்த அவருடைய இல்லத்தில் உள்ள பெருமாள் அன்றைய தினத்தில் பட்டினியாகத்தான் இருந்தார். இத க்வெஸ்சன் பண்ணதுக்கு தான் என் பேரில் அந்த எஜமானனுக்கு கோபம் வந்தது. நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? இப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் பாருங்க, டேய் நான் உன்னெல்லாம் நான் கண்டிஷனே போடலடா. நீ யா விரும்பி என எனக்கு ஆஃபர் பண்ணாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியாக பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. முன் ஸ்லோகத்தில் ஒரே கர்மாவே சங்கல்பபேதத்தினாலே செய்யப்பட்டது என்றால் அது வெவ்வேறு பலன்களை அளிக்கும் என்பது நிரூபணம் செய்யப்பட்டது. இந்த ஸ்லோகத்தினால பகவானை விரும்புபவர்கள் சுலபமாக அவனை ஆராதிக்கலாம். ஆராதிக்கிறதுன்னு என்ன சுவாமி அர்த்தம்? நம்ம என்ன ஆராதனை ரொம்ப பெருசாக. இப்போ நமக்கு ஒரு காரியானோம், ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட ஒரு காரியானோம், அவர் ஒரு பெரிய பதவியில் இருக்கார், வி டோன் நோ ஹவு டு அப்ரோச் ஹிம். ஈவன் தட் நாம் போய் அவரை அப்ரோச் பண்ணினா அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரோன்றது நமக்கு தெரியாது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அவரால் நமக்கு காரியம் ஆகணும்னு சொன்னால் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், அவர் கோச்சு தான் கோச்சுக்கிட்டோம், அவர்கிட்ட போய் நம்ம நிற்போம், அவர் நமக்கு எப்படி அந்த காரியத்தை பண்ணினா அவரால் தான் முடியும், நம்மளால் முடிஞ்சவரெலாம் அவரை மஸ்கா அடிப்போம், கெஞ்சி கூத்தாடி பார்ப்போம் என்று நமக்கு லௌகீகமாக உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களில் ஏதோ ஒன்று நமக்கு தேவை என்பதற்காக அவரை சென்று அணுகுகிறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து வைப்பவன் பெருமாள். எனக்கு அவனை அணுக தெரியாது, எனக்கு அவனை அப்ரோச் பண்ண தெரியாது, அவனுடைய ஆக்சஸ் தெரியாது, அல்லது நான் அணுகினேயனே ஆனால் என்னை அவன் உதாசீனம் செய்து விடுவான் என்று பயமாக இருக்கிறது. அந்த பெரியவர் ஒருத்தருக்கார, அவர்கிட்ட நீ போனா சாபோ அப்படின்னு அவர் சொன்னாலும் பரவாயில்ல, ரெண்டு தடவை அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கணும்னு வெயிட் பண்ணுறியோ இல்லையோ? நிச்சயமாக பெருமாள் அப்படி சொல்ல மாட்டான். ஆனால் அவன் கிட்ட கூட நம்ம வரதில்லை. எவ்வளவு பேர் வீட்டில் சாலக்கிராம பொட்டிக்குள்ளே எத்தனை சாலக்கிராம ஊர்த்தி இருக்குன்னு கூட தெரியாது, திருப்பி கூட பார்க்கறதில்ல. இஃப் யூ லவ் ஹிம் இஃப் யூ வாண்ட்ஸ் தட் டைப் ஆஃப் ரெசிப்ரிகேஷன். நான் மனைவிக்கு 10,000 ரூபாய் பட்டு புடவைக்கு பதில் 3,000 ரூபாய் புடவை அளித்த பொழுது அவள் என் மீது காதல் கொண்டு என்னை மிகவும் ஆசையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் 10,000 ரூபாய் புடவை, நான் அவளுக்கு அளித்தது வெறும் 3,000 ரூபாய் புடவை. ஆனால் அந்த 3,000 ரூபாய் புடவையை பெற்றும் அவள் என் மீது காதல் கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பகவான் எதிர்பார்க்கிறான், நீ ஒன்றுமே பண்ண வேணாண்டா, வெறுமை என்னை பார்த்து வந்து சேவிச்சுட்டு போனேன் போறண்டா, நீ நானும் லாங் ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்டா, ஒன்றுமே பண்ண வேண்டாண்டா, பத்திரம் ஏதாவது இலையை கொண்டு வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாமா, இலையை போய் நிவேதனம் பண்ண முடியுமா, பறக்கலாம் இரு சொல்கிறேன் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வெயிட் பண்ணுன்னு. பத்திரம் அடுத்தது புஷ்பம், அடுத்தது புஷ்பம் பாரு, ஒரு மரம்னா ஒரு மரத்தை வச்சோன்னா முதல்ல இலைகள் உண்டாகின்றன, அப்புறம் பூக்கள் உண்டாகின்றன, அப்புறம் பழம் உண்டாகிறது, கரெக்டு தானே? மரம் வச்சோன்னா முதல்ல இலைகள் துளிர்க்கணும், அப்புறம் பூக்கள் துளிர்க்கணும், அதுக்கப்புறம் பழமானது பழுக்கணும். பத்திரம் முதல்ல இலைகளை பற்றி சொன்னான், ஏதாவது இலையை கொண்டு வந்து எனக்கு கொடுக்க முடியாதா? சிவ அகோபிரமணத்தில் 45வது பட்டம் சிவ நரகேசிங்கர், மகாத்மான மகாத்மாவர், அப்பேற்பட்ட மகாத்மாவர். அந்த அழகேசிங்கர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த கீதா பாஷ்யத்தை சொல்லுவது வழக்கம். மகான்களுக்கு வேற டைமே கிடையாது, அவளுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருப்பான். இந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு வந்தது. அப்போ ஒரு சிஷ்யர் கேட்டார், பெருமாளுக்கு நாம என்ன இலையை கொடுக்க முடியுமா, வாழை இலையை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? பத்திரம்னு பெருமாள் கேட்கிறாங்க, வெறும் இலையை கொண்டு வந்து பெருமாளுக்கு நாம நைவேத்தியம் பண்ண முடியுமா? இலையில ஏதாவது பதார்த்தம் வைத்து நைவேத்தியம் பண்ண முடியாதா, பண்ணணும் இல்லையா? வெறும் இலையை பெருமாளுக்கு எப்படி சமர்ப்பணை செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அழகிய சிங்கர் சொன்னார், அப்படியாப்பா சரி ஓகே, வெறும் இலைய நைவேத்தியம் பண்ணலாமே, எங்கே பண்ணலாம், வெற்றிலைன்றது இலை தானே, வெற்றிலைன்றது இலை தானே, வெறும் இலை தானே, அந்த இலையை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணலையா, நம்ம பண்ணலாம். ஆ சூப்பர், கரெக்ட், பெஸ்ட் ஆன்சர், பத்திரமாக எடுத்து. பட் புஷ்பத்தை பகவானுக்கு நிவேதனம் எப்படி பண்ண முடியும்? புஷ்பத்தை பெருமாளுக்கு சூட்டலாம், பசியாக இருக்கார் பகவான்,
ஆனால் பசியாக இருக்கச்சு அவருக்கு நான் பூவை கொண்டு வந்து உனக்கு ஜாதி மல்லி ரெண்டு முழம் வாங்கி வந்துருக்கேன், உனக்கு மதுரை மல்லி பத்து முழம் வாங்கி வந்து உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னால் அது லாஜிக்காக ஒட்டி வராதுன்னு அழகிய சிங்கர் சிரிச்சுட்டே கேட்டார். என்னப்பா ரொம்ப புத்திசாலியாக கேள்வி கேட்குற, ரொம்ப சந்தோஷம்ப்பா. பூவை கூட பெருமானுக்கு நிவேதனம் பண்ணலாம், எப்படி சுவாமினர் வாழைப்பூவை நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு இந்த டெக்னிக்கலான ஆன்சர் புரியுதா? இலைனா வெற்றிலையை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணலாம், பூ அப்படின்னா வாழைப்பூவை பெருமாளுக்கு தளிகை செய்து பண்ணலாம். வாழைப்பூ வடை பண்ணுவா சில பேர், வாழைப்பூவில் அது பேர் வந்து என்ன பொடி மாசா அது ஏதோ பேர், அதுக்கு வேறு பேர் அதுக்கு சொல்லுவாள். அந்த வாழைப்பூவை நாம் நைவேத்தியம் பண்ணாமே பத்திரம் புஷ்பம் அடுத்தது பழம், பழம் சொல்லவே வேண்டாம், வாழைப்பழம் இருக்குது ஈஸியாக இருக்குது, வாழைப்பூ வாழைப்பழம் கிடைக்கிறது, ஆப்பிள் கிடைக்கிறது, மாதுளை கிடைக்கிறது, மாங்காய் கிடைக்கிறது, எதுவும் கிடைக்கிறது. சுவாமி கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போகிறேன், இலை வெத்தலை கூட கிடைக்கல. பை த வே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கொடிய வரைக்கும் ட்ரை பண்ணுங்கோ. இல்லங்களில் வெற்றிலை கொடி இருந்தால் அந்த வெற்றிலை கொடியிலிருந்து நேரடியாக வெற்றிலை பறிக்கக்கூடாது. வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலை பறித்தோமையனால் நாம் உடுத்த வஸ்திரத்துடன் ஒரு முறை ஸ்நானம் செய்து விட்டால்தான் சுத்தி, இல்லைனா அசுத்தி. என்னது இதுனா எனக்கும் தெரியாது, எங்க பெரியவா சொல்லியிருக்கா. அதனால இந்த வெற்றிலையை வீட்டில் வச்சு வம்பு தும்புக்கே போறதில்லை. சில பேர் இதை வீட்டில் பறிச்சது சுவாமி அப்படியே பச்சை வெத்தலை, இந்த மாதிரி ஒரு வெத்தலை கிடைக்கவே கிடைக்காது, வீட்டிலேருந்து அப்படியே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன் நம்ம கையில் கொடுப்பான், ஐயோ ராமான் இருக்கும் நமக்கு. அதை வாங்கவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ரிஜெக்ட் பண்ணால் அவளுக்கு புரியவும் புரியாது. வீட்டில் வெற்றிலை கொடி இருந்தது என்றால், ஒருவேளை உங்களுக்கு வெற்றிலை பறிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றால், குளிப்பதற்கு முன்பாக வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிகளை பறித்து வைத்து விட்டு பின்னர் குளித்து விடுங்கள். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது, கூடாது. ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னா ஓகே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் விஷயம். அதுக்கு மேலே என்ன கேள்வி கேட்காதீங்க, நோண்டாதீங்க. எனவே வெற்றிலையை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம், பத்திரமாச்சு. புஷ்பம் என்ற பொழுவான சமர்ப்பிக்கலாம், வாழைப்பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். பராசர பட்டர் இடத்துல போய் கேட்டார், இப்போ பெருமாளுக்கு இந்த நிவேதனம் அந்த நிவேதனம் சொல்கிறான், இது மட்டும்தான் பண்ணால் அதை பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாளே, அது ஏன் பண்ணணும்னர். இல்லை கண்டக புஷ்பம் கூட பெருமாளுக்கு பிடிக்கும். கண்டக புஷ்பம்ன்றது முள்ளோட கூடியதான ஒரு புஷ்பம், ஒரு ரோஜான்னு வச்சுக்கோங்க, முள்ளில் மலர்ந்த ரோஜா இல்லையா, அது பிடிக்கும் பெருமாளுக்கு. ஆனால் அதை பறிக்க செல்லும் பக்தன் கையில் அந்த முள்ளு குத்திவிடப் போகிறதே என்னும் காரணத்தினாலே சிலவற்றை பெருமாள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதை விட இன்னொரு விஷயம் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் சமர்ப்பித்தால்தான் அவாப்த சமஸ்த காமனான அவனுக்கு எல்லாம் நிறைய போகிறது என்பது இல்லை. சரியா போச்சா? எவ்வளோ அழகாக பாருங்க நீங்க. எனவே பத்திரம் புஷ்பம் பழம், ஒருத்தர் கேட்டாரே எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. தீர்த்தம் அட சுவாமி, நான் எங்கேயோ டெசர்ட்டில் இருக்கேன். விதண்டாவாதம் தானே, கேள்வி தானே, கேட்டு வைப்போமே. தீர்த்தம் எங்கேயுமே தீர்த்தம் கிடைக்கல, எங்கேயுமே எங்கேயுமே கிடைக்கல சுவாமி. அப்புறம் நான் எப்படி பெருமாள் திருவாராதம் பண்ணு, நேற்று சொன்னிடு பரவாயில்ல பாட்டிலில் வாங்கி திருவாராதம் பண்ணு சொன்னிடு, அது கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் மாட்டின்ட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, 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 இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இப்போ நான் கேட்குறேன் அடேங்கப்பா அப்படின்னு உடனே அதுக்கு அழகிய சிங்கர் அழகாக பதில் சொல்லிருக்கு. அப்படியா பெருமாளே, அவாப்த சமஸ்த காமனான உனக்கு இன்றைய தினத்தில் ஒன்றுமே திருவாராதனம் பண்ண முடியாதது ஒரு பாபி ஆயிட்டானே, எப்படியெல்லாமோ உன்னை சமர்ப்பித்து ஆராதிக்க வேண்டியிருக்க ஒரு பத்திரமோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ ஈவன் ஒரு தோயமோ ஒரு தண்ணீரோ கூட உனக்கு சமர்ப்பிக்க முடியாத அளவிற்கு பெரும் பாபத்தை பண்ணிட்டனே, இத்தகையது ஒரு பாவம் எனக்கு ஏன் இப்படி வந்தது? சர்வேஸ்வரா என்னப்பனே வாசுதேவா,
உனக்கு எதுவுமே சமர்ப்பிக்க முடியலையேன்னு ரெண்டு விழி இமைகளை மூடினோமேனால் அதிலிருந்து உருண்டு உருண்டு வரக்கூடியதான கண்ணீர் என்னும் தண்ணீரை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமே தோயம். ஐயோ, இன்னைக்கு உன்னானால் பசியாவது ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று என்னானாள் ரிக்கேஜுசாமனான் மலர் கொண்டு உனபாதம் நன்னானாள் தத்துருமாகில் அன்று எனக்கவை பட்டினினாளே. சாப்பிடலன்றது பசி இல்லை, அது பட்டினாள் இல்லை. நாராயணா நமோ நாராயணா என்று என்னானாள் நாராயணா நாராயணா உன்னை என்னைக்கு நான் நினைச்சுக்கலையோ. ரிக்கெஜு சாமனான் மலர் கொண்டு ஒரு வார்த்தை, ஒரு மந்திர புஷ்பம் அக்னிமி ஈழே புரோஹிதம் என்று ஒரு வேதத்தில் ஒரு சின்ன ஒரு ரிக்கு, ஒரு பஞ்சாரி கூட சொல்ல வேண்டாம், ஒரு வாக்கியம், அதை சொல்லி உன்னை என்னைக்கு நான் ஆராதிக்கலையோ. அன்று எனக்கவை பட்டினினாளே, அதுதான் ரியல் பட்டினினாள். இன்னைக்கு ஒண்ணுமே உனக்கு சமர்ப்பிக்க முடியல, உனக்கு திருவாரூர் மண்டலத்துக்கு ஒரு தீர்த்தம் கூட எனக்கு கிடைக்கல. அப்படி தீர்த்தம் கூட கிடைக்காத பெரும் பாவியாயிட்டனே, உன் திருவாராதனத்தை பண்ண முடியாத பெரும் பாவியாயிட்டனே, என்னை ரட்சிக்க கூடாதா பெருமாளேன்னு அப்படி கண்ணை மூடினோன்னா கண்ணில் வரக்கூடிய தர தர தரையா வரக்கூடிய ஜலம் இருக்கே, அந்த ஜலத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனஹ. பக்தியுடன் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த சமர்ப்பணை செய்பவன் ஒருவேளை யோசிக்கலாம், இது ரொம்ப சின்னது, இதை போய் நாம் எடுத்து போகலாமா? குச்சேலர் எவ்வளவு தயங்கினார், எவ்வளவு மயங்கினார், எவ்வளவு கஷ்டப்பட்டார், அதை கிருஷ்ணனிடத்தில் கொடுக்காமல் வேற மூடி மூடி வச்சுட்டார். அது இப்படி வச்சுட்டாராம் குச்சேலர், இங்கே வச்சுட்டாராம். எங்கே கிருஷ்ணன் பிடிக்கிட்டு போகிறானுன்ற பயத்தினால இப்படி எடுத்து ஓட்டி வச்சுட்டாராம் குச்சேலர். அது போல் அதை கஷ்டப்பட்டு நாம் உள்ளே வச்சுட்டு இதை போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதா, இதை போய் பெருமாளை சமர்ப்பிக்கிறதா அப்படின்னு நினச்சா இல்லைப்பா. அன்வப்பி அணுமாத்திரமாக இருந்தாலும், பெருசாக கிடையாது, பெருசாக எடுத்துகிட்டு வரல, பெருசாக இல்லை, ஆனால் அது பிரேம்னா பூரியேவமே பவேத்து. ஆஹா, கிடைக்காதது கிடைச்சி கொடுத்தான். ஆனால் கிருஷ்ணன் பண்ணா இவர் இப்படி இப்படி வச்சு தரா, இந்த இதை ஒரு நுடி நுள்ளில் மூட்டு துணி மூட்டை இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருந்தார். ரொம்ப கூட கிடையாது, துணி உண்டு தான் வச்சிருந்தார். இப்படி ஒரு மூட்டை ஒரு முடிச்சு போட்டு வச்சிருந்தார். கிருஷ்ணன் என்ன கொண்டுருக்கேன், என்ன கொண்டுருக்கேன், என்ன கொண்டுருக்கேன்னா, ஐயோ கிருஷ்ணன் பிடிக்கின்ற போகிறானே எடுத்து இப்படி வச்சு விட்டார். அதை பிடிச்சி கிழத்தான் கிருஷ்ணன். இதை ஏற்கனவே அவருக்கு குச்சேலர் பேர், குச்சிதாகா சேலகான்னு கிழிஞ்ச சேலை அப்படி இழுத்தான் பாருங்க, டர்ன்னு விழுந்தது, அப்படியே கையில் ஏந்தினான். பார்த்தா அந்த முடிச்ச, இது ஏதோ முடிச்சு போட்டிருக்கே, ஆஹா ஐ ஆஹா, அது அது முடிச்செல்லாம் கிழிஞ்சு போயிடும். பொறுமையாக அப்படி எடுத்து அப்படி பார்த்து அப்படி 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 பிரிக்கிறான். அதை பிரித்து அது உள்ளே எடுத்தா ஆஹாஹாஹானர் அவள். அதை கண்டதும் பெருமாளுக்கு ஆவல். ஏன் தக்கத்து உண்டு அவளது என்ன, அதை கண்டதும் பெருமாளுக்கு ஆவல். அப்படியே எடுத்தான், அப்படி சாப்பிட்றான், எடுக்கிறான், சாப்பிட்றான், ஆனந்தப்படுறான், சந்தோஷப்படுறான். குச்சேலருக்கு ஒரே லஜ்ஜ வெக்கம், பெருமாள் கிருஷ்ணன் நம்மளை கேலி பண்ணுறானா? பாலும் பழரசமும் தங்கக்கோப்பையிலையும் வெள்ளிக்கிண்ணங்களிலும் ஆனந்தமாக சாப்பிடக்கூடியவன். ஒரு பால் அப்படின்னா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, திராட்சை, இதெல்லாம் போட்டு இலக்காய் பச்சைக்கல் பொருளெலாம் போட்டு அரைச்சி கொடுப்பா பால், குழம்பு மாதிரி கொடுப்பா பால. அப்படி கிருஷ்ணன் சாப்பிட்றவன் பால் என்ன, விசேஷமான பலவிதமான போக்கிய வஸ்துக்கள் என்ன, பக்ஷபோஜங்கள் என்ன, இதை சாப்பிட்ற கிருஷ்ணன் இத்துண்டு அவலை கொண்டு அப்படி எடுத்து எடுத்து ஆவலாக சாப்பிட்றானே. லஜ்ஜ லஜ்ஜனா வெட்கம், ஐயோ வெட்கப்படுறார் அவர். ஏ என்னமோ நீ துணியுன்னு கொண்டு வந்த துணியுன்னு கொண்டு வந்தால் நீ வெட்கப்பட்டுருக்க, எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு வஸ்து எனக்கு அரண்மனையில் கிடைக்குமா, நான் கேட்டால் கூட இவெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அதை வந்து ஏற்றுட்டான். இப்போ பாருங்கோ, நாம் உபாசிக்க வேண்டிய பெருமாள் சர்வ சுலபன். நாம் யாரை ப்ளீஸ் பண்ண போனோம், யாரை திருப்திப்படுத்த போனோம், பொண்டாட்டி பிள்ளைகளை ப்ளீஸ் பண்ண போனோம், திருப்திப்படுத்த போனோம். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு அதில் நம்ம பேரில் திருப்தி வரல. சரி இப்படி வச்சுக்கோங்கோ, 10,000 ரூபாய்க்கு பதில் 15,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்துட்டேன் பொண்டாட்டிக்கு.
அவ கேட்டது 10,000 ரூபாய், நீ புடவை வாங்கி கொடுத்தது 15,000 ரூபாய். 15,000 ரூபாய்க்கு நீ புடவை வாங்கி கொடுத்தா அவளுக்கு திருப்தி வந்துதா? என்கிட்ட இந்த கலர் ஏற்கனவே இருக்கு, இது என்ன செலெக்ஷன், இது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை யாரும் இந்த மாதிரி வேலை பண்ண சொல்லித்து என்கிட்ட சொல்லிடக்கூடாதா? இந்த புடவையில் பில் இருக்கா, ஆச்சு போய் வேறு கடையில் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்பான். 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமேன்றதான சந்தோஷம் வருமா? நான் யதார்த்தமாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றே தப்பாக நினச்சிக்காதீங்கோ, ஜென்ரலாக சொல்லிட்டுருக்கேன் நான். அவளெல்லாம் நாம் மறுபடியும் சந்தோஷப்படுத்துறதுக்கு பிரயத்தனப்பட்டு இருக்கோமே தவிர்த்து, இதில் நாம் உண்மையிலேயே யாரை ஆராதிக்கணும், யாரை சந்தோஷப்படுத்தணும், என்ன பண்ணாலும் சந்தோஷம் அடைபவன் யார்? பெருமாள் தான். இப்போ இந்த கல்யாணத்தில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன், அந்த ஃபங்க்ஷனில் இவ்வளவு பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ்லாம் கொடுத்தோம், அது ஐட்டம்ஸ்லாம் வந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்தது, நல்லா இருந்தது. அதனால் பொழைச்சுட்டார் அவர், ஏற்பாடு பண்ணுவார். ஒருவேளை நன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பதார்த்தங்கள்லாம் இது சரியா இல்லை, அது சரியா இல்லை, இதில் இன்னும் கொஞ்சம் காரம் குறைச்சிருக்கலாம், அதில் இன்னும் கொஞ்சம் உப்பை குறைச்சிருக்கலாம், அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டை குறைச்சிருக்கலாம், அதில் இன்னும் கொஞ்சம் கூழ் குறைச்சிருக்கலாம், அப்புறம் ஐட்டம்ஸ் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டி தான் வச்சுட்டு போனால், ரெண்டாவது கரண்டிக்கு திருப்பி வரமாட்டேன்ட்டா, அப்போலாம் ஒன்றும் சரியாகவே புரியலை அப்படின்னா ஏதோ தப்பு சொல்கிறோம் நம்ம. என்னைக்கான பெருமாள் தப்பு சொல்லியிருக்கானா? நீ உப்பு போட்டாலும் சாப்பிட்றான், உப்பு போடாட்டாலும் சாப்பிட்றான், நீ குக்கரில் வச்சிருக்கீங்க சாப்பிட்றான், வெறும் சாரம் கஞ்சி அரிசி வடிச்சிருக்கீங்க சாப்பிட்றான், குழஞ்சறையை சாப்பிட்றான், அரிசி அரிசியாக இருக்கிறதையும் சாப்பிட்றான். இன்றைக்கி அது நம்ம தெரில, அந்த குக்கர் சரியா இல்லையா, அது கேஸ்கட் ப்ராப்ளம் போல் இருக்குது. ஆனால் சாதா அரிசி அரிசியாக எடுத்துட்டு சாப்பிட்றவர் யார்? அதில் எஜமானர் பசங்களாக உட்காந்து சாப்பிட்றான். ஏன்னா சாரா அக்ஷர வரி அரிசி அரிசியாக இருக்குன்றான். இதை பெருமானுக்கு நிவேதனம் பண்ணுறோமே, அவர் எதனால் தப்பு சொல்கிறாரா? யார் ரொம்ப ரசித்து அனுபவித்து ஏற்பார்களோ அவர்களிடத்தில் நாம் இதை சமர்ப்பணை செய்வதில்லை. யார் என்ன ஆனாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாலோ அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நாம் பிரயத்தனப்பட்டுருக்கோம். இது என்ன உலக இயற்கை? இது உலகத்தினுடைய விசித்திரம் நம்மாழ்வார். உலகத்தினுடைய விசித்திரம் பாயுது, அவனை பூஜிப்பது அவ்வளவு சுலபமானது, அவன் சுலபமாக வசப்படக்கூடியவன், நீ என்ன பண்ணாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். யார் சொன்னான்? அவனே சொன்னான். எங்கே சொன்னான்? இதோ கிருஷ்ணன் சொல்கிறான், நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனா. முதல்ல இலை உண்டாகிறது, அப்புறம் பூ உண்டாகிறது, அதுக்கப்புறம் கனி உண்டாகிறது. இந்த கிரமத்தில் தான் ஒன்று அது கிடைக்கலனா இதை பண்ணு, இது கிடைக்கலனா அதை பண்ணு. முதல்ல பழம் பாரு, பழம் கிடைக்கலனா புஷ்பம் சமர்ப்பி, புஷ்பம் கிடைக்கலனா பத்திரத்தை சமர்ப்பி, எதுவுமே கிடைக்கலனா கண்ணீரை சமர்ப்பி. இவ்வளவு சுலபன ஆராதனையும் பண்ணல, அலட்சியப்படுத்துகிறோம், மற்ற உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெருமாளுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் சொல்லச்சே மட்டும் என்ன பண்ணுறோம், நான் எவ்வளோ பண்ண பெருமாளுக்கு, பெருமாள் எனக்கு எதுவுமே பண்ணல, நான் எவ்வளோ பண்ண பெருமாளுக்கு, பெருமாள் எனக்கு எதுவுமே பண்ணல, இப்படியே பதில் பேசிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ அடுத்தது ஒரு 2-3 கதை இந்த எபிசோடில் வரப்போகுது. இவனை ஆராதிப்பதற்கு, சர்வேஸ்வரனுக்கு ஆராதனம் செய்வதற்கு, சர்வேஸ்வரனை நாம் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, நமக்கு எதுவுமே தேவையில்லை. நாம் நிச்சயமாக நிச்சிந்தையாக நன்னா ஜம்முன்னு நாம் காரியங்கள் பண்ணலாம். ஐ ஹோப் ஸோ. அட்லீஸ்ட் இனிமேலாவது அவரவர்கள் தங்கள் தங்கள் இல்லங்களில் உள்ள சால கிராம மூர்த்திகளுக்கு திருவாராதனங்களை ஆரம்பித்து செய்யுவீர்கள் என்று நம்புகிறேன். இது விஷயமாக மேற்கொண்டு சொல்ல வேண்டிய 2-3 அம்சங்கள் உள்ளன, அதையும் அடியன் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தையே அடுத்த எபிசோடாக மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் சில விசேஷார்த்தங்களையும் பார்ப்போம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், யோமே பக்த்யா ப்ரயச்சதி, யோமே பக்த்யா ப்ரயச்சதி, தத்ஹம் பக்த்யுபஹ்ருதம், தத்ஹம் பக்த்யுபஹ்ருதம், அஷ்நாமி ப்ரயதாத்மனஹ, அஷ்நாமி ப்ரயதாத்மனஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம்.
பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்த்யா ப்ரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் அஸ்நாமி ப்ரயதாத்மனஹ. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா க்ஷீணமாயுஹு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா? காலக்ஷேபா ந கர்த்தவ்யா க்ஷீணமாயுஹு, ஆயுஷானது போயிண்டே இருக்குது. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதா? டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு, கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். Yeah.
இந்த பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீணஞ்ச யத்பவேத் தத்ஸர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அத பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத லோக க்ஷேம ப்ரார்த்தனா சர்வே பவந்து சுகினஃ சர்வே சந்து நிராமயாஃ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேத். சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரயச்ச பிரயச்ச.